வந்துட்டேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. யானையை பாத்துக்கிட்டு ஆஷு, ப்ளீஸ் ஹரி அப், இல்லன்னா ஸ்கூலுக்கு லேட்டா தான் போணும். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடலையா? ஆஷு, இதோ வந்துட்டேன் மாம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யானைய பாத்துக்கிட்டு இருந்தேன் மாம். அதெல்லாம் அப்புறமா பாக்கலாம், முதல்ல சாண்ட்விச் சாப்பிடு. இதோ வந்துட்டேன். யானை மேல அப்புறமா உட்காரலாம், முதல்ல இங்க உட்காந்து இந்த சாண்ட்விச் சாப்பிடு. ஓகே, சீக்கிரம் வார்த்தி. வரேன்னு சொல்றதுல ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? ஜஸ்ட் வெயிட் ஃபார் எ மினிட். வேலைக்காரியும் இன்னும் வரல, எனக்கு தலையே சுத்துது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் படுத்திட்டே இருக்காங்க. சொல்லுங்க என்ன வேணும்? நேத்து நான் வீட்டுக்கு ஒரு ஃபைல் கொண்டு வந்தேன், அது எங்க வச்ச? இங்க தானே இருந்தது. இங்க தான் இருந்ததுங்கற, ஆனா இது மட்டும் தான் இருக்கு. ஓ மை காட், இங்க இருந்த ஃபைல் எப்படி காணாம போகும்? கால் மலைச்சு வீட்டை விட்டு வெளியில போயிடுமா என்ன? இது என்னது? அங்க என்னடா, உங்க பையன் யானை மேல உட்காரணுங்கிறா, இங்க நீங்க உயிர் எடுக்கிறீங்க. அண்ணே, அவ ஆரம்பிச்சுட்டா. அண்ணனும் தங்கச்சி ஒரே மாதிரி தான். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் மட்டும் காலையில இந்த வீட்டுல இல்லன்னா திஸ் ஹவுஸ் வில் பிகம் எ மேட் ஹவுஸ். எஸ் சொல்லுங்க மேடம். அண்ணி, என்னோட புக் ஒண்ணு காணும். எனக்கு நல்லா தெரியும் புக் ஒண்ணுக்கு எப்படி கிடைக்கும். ஏன்னா இது என்னது? படிக்கிறது நீ, ஆனா புக்க பாதுகாக்கிறதுனா. சாரி, ஹரி அப், பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. ஹே, உன் புக்ஸ் பார்த்து கூட உனக்கு நேரம் இல்லையா? அவ இவ்வளவு வேலையை தான் செய்வா. சாரி நா, லெட்ஸ் கோ. நான் மட்டும் ஒரு நாள் இந்த வீட்டுல இல்லன்னா. ஆஷு, பால் இன்னும் குடிக்கலையா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட்டா தான் போ போறேன். வர வர என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிற, வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன், கங்குதாய் தினமும் லேட்டா வரா. இட்ஸ் வெரி அனாயிங் யூ நோ. ரிலாக்ஸ், தினமும் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. ஆஷு சீக்கிரம் சாப்பிடு. மாம், ஹூ வில் கம் வித் மீ? வேர்? ஸ்கூலுக்கு டாட். ஸ்கூல்? வை? ஆதி, இத பத்தி நேத்து உங்ககிட்ட சொன்னேன்ல. ஓ ரைட், அதித்தி இன்னைக்கு நீ உன ஸ்கூல்ல விட்டுரு. ஓகே. அண்ணா, நானா? ஐ அம் சாரி, நான் என்னால முடியாது, இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, அப்ப என் கூட யார் வருவாங்க? மாமா இல்ல டாடா? ஸ்கூல்ல இருக்கறவங்க இப்படிதான் படிக்கிறது குழந்தை, ஆனா பேரண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கறாங்க. ஓகே ஆதி, நீ இதை மேனேஜ் பண்ணிடு. ஓகே ஆதி, யூ நோ மை ப்ராப்ளம் நா, ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப யாரா இருக்கும்? அந்த கங்குதாய் தான். கங்குதாய், டைம் என்ன ஆச்சுக்கோ, ஏன் இவ்வளவு லேட்? நான் க்ஷமிச்சுண்டம்மா, திங்கக்கிழமை நான் கோயிலுக்கு போறது உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன? அரே எடுக்கொண்டல வாடா, அங்க என்ன கூட்டங்கறீங்க? எவ்ளோ பெரிய கியூ நின்னுட்டு இருந்ததுமா? காலையில நாலு மணிக்கு போனேன், இருந்தாலும் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்கம்மா பிரசாதம். இதெல்லாம் இருக்கட்டும், நாங்க ஆபீஸ்க்கு போனோம் உனக்கு தெரியும்ல? தெலுசம்மா, நாக்கு பாகம் தெலுசு, ஆனா திங்கக்கிழமை நான் கோயிலுக்கு போவேன்னு உங்களுக்கு தெரியும்ல? சித்தி விநாயகர் துணை இல்லன்னா என்னால வாழவே முடியாது. வேலை வேணாலும் விட்டுடுவேன், ஆனா அவரோட துணை எந்த அளவிட முடியாதுப்பா. இன்னைக்கு நான் நாலு காசோட இருக்கிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். என் குடிசை எரிஞ்சு விழுந்ததுல நான் மனசொடிஞ்சு போய் உக்காந்துட்டேன். இனி எனக்கு வழியே இல்லன்னு நொடிஞ்சு போயிருந்தேன், ஆனா விநாயகர் அருளால எனக்கு பிளாட் கிடைக்க போகுது. அது பிளேட் இல்ல, பிளாட். அதே சிப்பா பிளாட்ட கட்டி கொடுக்க போறது ஒரு பில்டர். லேது சார், தப்பா சொல்றீங்க, விநாயகர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஒரு நிமிஷம் பேசாம இவ்வளவு ஆஷுவோட அனுப்புனா என்ன? வை நாட், கம் ஆன். ஓகே ஓகே, பாய் ஸ்வீதா, பாய் பாய் ஆஷு. கங்குதாய், இன்னைக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னைக்கு அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, நானும் ஆபீஸ்க்கு சீக்கிரம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு. தும் ஆஷுக்கு சாத்து ஸ்கூல் சொல்லி போயிட்டு வரியா? அரே தேவடா, நான் அவனோட ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறேம்மா? நீ அங்க போய் ஒன்னும் பண்ண வேண்டாம், சும்மா அவன் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வா. அவன் டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னா அதை கேட்டுட்டு வந்துரு, அவ்வளவுதான். என்ன ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா? இங்கிலீஷ் பேசி எந்த அளவுல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? என்ன அவங்க எடகுணமா ஏதாவது கேள்வி கேட்டு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அங்க நீ எதுவுமே பேச வேண்டாம், பிளீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லு இன்னைக்கு ஒரு நாள் பிளீஸ். சரி போயிட்டு வரேன். தேங்க்யூ. யாருக்கு வேணும் இந்த தேங்க்யூ? மழை கூட நான் ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது இல்ல, ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் எல்லாம் தான் சுபசன் இங்கிலீஷ்ல பேசினாங்கன்னா எனக்கு என்ன புரியும் சொல்லுங்க? விநாயக பெருமாளே, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். சைன் பண்ணுங்க. யூ மே கோ நவ், கம் ஆன். நீ போய் ஒரு சீட்ல உட்காரு. கங்குதாயோட நிச்சயமா பிரச்சனை வரப்போகுது.
He is okay in studies, but he always talking in the classroom. இந்த இங்கிலீஷ் தங்கத்தை தொலைஞ்சா எப்படி சொன்னாலும் அவன் கிளாஸ்ல ஆஷு இங்க பாரு. ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட நான் வேண்டாம் தான் சொன்னேன். இங்க வந்து ஒவ்வொருத்தரும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. என்ன பண்ணட்டும் சொல்லு. சும்மா ட்ரை பண்ணுங்க. விநாயகா நீ தான் காப்பாத்தணும். என்னையும் படிச்சு காட்டுறான். அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. என்ன தைரியம் இருந்தா என்னையும் படிச்சு காட்டுவேன். இப்ப உன்ன படிச்சு காட்டுறேன் பாரு. இப்ப புரிஞ்சுதா? சரி, என் ஆசு எதுக்கு நீ அடிக்கிற? இவன் எங்க வீட்டு பையனை அடிக்கிறான். காதலையும் விழுந்துச்சா இவன்? என்ன வாய மூடன்னு சொல்லிட்டா? இத கேக்க நாதே இல்லையா? ஹேய், நீ முதல்ல வாய மூடு. எதுக்காக இங்க நிக்கிறீங்க? என்ன நடக்குதுங்க சார்? இதோ நிக்கிறாளே இந்த குள்ளமா. என்ன வாய மூடுன்னு சொல்லிட்டா? I beg your pardon. I'm asking you, who are you? I'm asking you, who are you? You, you. You who? You, you, who? You, who? You, யாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. சார், நானு ஆஷு கூட வந்தேன் சார். இவங்க வீட்டுல நான் வேலை செய்யறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? இவன் என்ன பண்ணாங்க? மூடுங்க. இவங்க என் பையனை துரத்திட்டு வந்து அடிச்சாங்க. என்னையும் தப்பா பேசினாங்க. வாடிவா, பின்ன பேசாம உன்னை கொஞ்சம் சொல்றியா? உங்க பையன் எங்களை பழிச்சு பழிச்சு பேசுவேன். This is school compound, not a fish market. Nyabaga vichukonga. What's your problem? What's your problem? Big problem, sir. Sir, English theriyadu sir. Na unga kitta Tamil la solren sir. Sir, inda paya irukane ivan aashuva adikrana sir. Kanna urutti urutti meratrana. Okay, okay. Monty, whatever this auntie is saying, is that correct? Sorry, sir. Okay, that's like a good boy. ஆனா இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்க கூடாது. ஓகே ஓகே. நவ எவ்ரிபாடி கோ டு கிளாஸஸ். கம் ஆன் கம் ஆன் கோ டு கிளாஸஸ். கம் ஆன் கோ கோ கோ. வாங்க வாங்க போலாம். யாதன்ரா சொல்லுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் இங்க ரெடியா இருக்கு. உங்க லோன் எங்க பிரான்ச்ல இருந்து பாஸ் ஆகும். ஐ நோ சார், நீங்க சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. குட் நியூஸ், நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஐ ஃபைன். என்ன விஷயம்? என்ன இது? தன்ராஜ் பில்டர்ஸோட லோன் ப்ரொபோசல். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. டோன்ட் யூ கெட் இட்? ஆக்சுவலா தன்ராஜ் ஒரு மிகப்பெரிய பில்டர். சிட்டியில இருக்கிற பல பேங்க்ஸோட அவர் பிசினஸ் டீலிங் வச்சிருக்காரு. யூ நோ சம்திங், ஒருவேளை இந்த டீல் நம்ம பேங்கோட ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம பேங்கோட பிசினஸ் டீல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுல நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய லாபம் இருக்கு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் அன்வா.
நீங்க எப்படி பேசினாலும் அதுக்கு நான் மசிய மாட்டேன். நம்ம சுயநலத்துக்காக தவறான வழியில போக சொல்றீங்களா? அது நடக்காது. டேக் இட் அவே. தயவு செஞ்சு நீங்க அவசரப்படாம நல்லா யோசிங்க. இதனால நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவும் நம்ம கதவு வந்து தட்டாது. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ப்ரமோஷன் தேவையில்லை. இந்த மாதிரி கிளையன்ட்ஸோட டீலிங்ஸும் தேவையில்லை. சோ பிளீஸ், இன்னொரு தடவை இந்த மாதிரி ப்ரொபோசல் எடுத்துட்டு என்கிட்ட வராதீங்க. யூ மே லீவ் நவ. As you wish. Yeah, send the man. மாலை 4 மணிக்கு பெய்த மழையால் நகரமே வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. நகரத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் புகுந்து பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆங்காங்கே பலர் தவிப்பதால் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவ்விடத்தை விட்டு. நகரத்தில் திடீரென்று பெய்த இந்த மழையால் பலர் அவதிக்குள்ளாயிருக்கின்றனர். வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. டிவி நியூஸ்ல வேற ரோடு எல்லாம் ஜாம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா நாங்கெல்லாம் வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறோம் சார். ஓகே, கிளம்புங்க. தேங்க் யூ வெரி மச் சார். தண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கஷ்டம் தான். தள்ளி பாப்போம். தள்ளுங்க, அப்படிதான். ஆ, தள்ளுங்க. என்ன பண்றது? ஐயோ, இதை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? இன்னைக்கு மழையில நல்லா மாட்டிக்கிட்டோம்.
ஏய், ரெண்டு பேரும் எங்க போனீங்க? ஆஷு நல்லா நினைச்சிட்டான். பஸ் விட்டு நீ எதுக்கு கீழே இறங்குன? நான் மட்டும் பஸ் விட்டு இறங்காம இருந்திருந்தா அந்த எலி தண்ணியிலேயே மூழ்கி இருக்கும். நீ மூழ்கி இருந்தா என்ன இருக்கும்? எலி வந்து உன்னை காப்பாத்திருக்குமா? அம்மா, நான் ஒன்னும் மூழ்க மாட்டேன். நான் அதுக்கு உதவி செய்யதான் போனேன். கங்குத்தாய் அடிக்கடி சொல்லுவாங்க, யார் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாம் கடவுள் காப்பாத்துவாங்கன்னு. வெரி குட், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்மார்ட். நீ உன் கங்குத்தாய் கூட்டிட்டு போ, இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கே. போ வா. அவன் தலையை தொட்டி விடார்த்தி. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது இல்ல? பாய் ஸ்வீட்ஹார்ட். ஏய், என்ன கிளம்பிட்டியா? குட் நைட். ஏய் நில்லு அதிதி. ஆஷு, நவ கம் ஆன், வந்து டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. அம்மா, நீங்க போங்க, நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஷூர், நிஜமா பண்ணிக்கிறேன். சரி, சீக்கிரம் ஆகட்டும். நாளைக்கு திரும்ப மீட் பண்ணலாம். ஓகே, பாய். பாய் டியர். பாய், சீ யூ டுமாரோ. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இன்னைக்கு நான் எவ்வளவு சாக்லேட்ஸ் கேட்டாலும் அவங்க வாங்கி தருவாங்க. என்ன நடந்துச்சு? யூ நாட்டி பாய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? சும்மாதான், உனக்கு பயக்க நடந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ். எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமே. என்னடா உனக்கு தெரியும்? கப்புச்சி கப்புச்சி கம் கம், கப்புச்சி கப்புச்சி கம் கம். என்ன, என்ன மிரட்டுறியா? இந்த விஷயத்த நான் டாடி கிட்ட சொன்னேனா? நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ நல்ல பையன் இல்ல? உனக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? நாளைக்கு உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். ஓகே. பை த வே, சாக்லேட் எனக்கு மட்டும் வாங்கி தருவியா இல்ல பைக்ல வந்த அங்கிளுக்கும் வாங்கி தருவியா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. குட் பாய். என்னாச்சு? ரொம்ப ஜோரம் அடிக்குது. அந்த ஷெல்ஃப்ல மறந்துருக்கோடுங்க. மழையில நினைய கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எல்லாம் சரியாயிடும். ஓகே, டோ மாரி. இது குடி. சரி, படு. ஒன்னும் இல்லை. ஓகே, கோ டு ஸ்லீப். ஒன்னும் இல்லை, ஏதாவது கெட்ட கனவு வரந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆஷு, ஜுரம் இருக்கு, எழுந்திருச்சு விளையாடலாம். ஹே ஆஷு, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே? நைஸ். கெட் வெல் சூன். அதிதி, ஆஷு ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி. அதிதி, நீ கூட தான வர? ஐ அம் கமிங். லெட்ஸ் கோ. ஆஷு, நான் கிளம்புறேன். ஓகே, டேக் கேர், லவ் யூ. பாய் அதிதி. பாய் அம்மா. ஓ, டோன்ட் வரி, நான் சீக்கிரமா வந்துருவேன். தட்ஸ் எ ப்ராமிஸ். ஓகே, டேக் கேர். ஹே பாய் ஆஷு. எங்க தாய் அந்த பத்திரமா பாத்துக்க கூடாது. கவலைப்படாதீங்க, மாடா இருக்கல்ல. தேங்க் யூ. டென்ஷன் வேண்டாம். சரியா ஆஷு, எந்திரி பாக்கலாம், உனக்கு பால் கொண்டு வந்திருக்க. எந்திரி 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 சீக்கிரம். இந்த சாரி, எனக்கு எதுவும் தெரியாது. I just want to meet you, Aditi. அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? கப்போச்சி கப்போச்சி கப் கப், கிஷிக்கி கிஷிக்கி கம் கம். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள நீ பால குடிச்சிருந்த? சாரி, எனக்கு எதுவும் தெரியாது. கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். I just want to meet you, Aditi. All right. சரி. கங்குதாய் யாருக்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு. மாட்டிக்கிட்டா? வாட், பழனழி பால் விழுந்துச்சு. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், டக்குன்னு சம்மதம் சொல்லிடக்கூடாது. அதுக்கு வழியே இல்ல கங்குதாய், நான் ஏற்கனவே மனச பறி கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட இவ்வளவு கோவப்படுற? என்ன என்ன பண்றது? எப்ப பேசினாலும் ஒரே வார்த்தை தான், ஐ வான்ட் டு சீ யூ, ஐ வான்ட் டு மீட் யூ. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர், அவர் வேலை செய்யற இடத்துக்கு எத்தனை முறை ஓடி ஓடி போய் பாத்திருக்க தெரியுமா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்
தலைகீழ ஆயிடுச்சு. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சுவாரஸ்யம் இருக்கு. சுவாரஸ்யமா? எனக்கு ஒண்ணும் புரியல கங்குத்தாய். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு புரியும். அவரை பாக்கணும்னு ஆசையா இருக்கா? சீக்கிரம் கிளம்பு, லேட்டா போகாத. ஆஷிவா நான் பாத்துக்கிறேன். அப்படி போட்டு இப்படி போட்டு மொத்த விஷயத்தையும் கறந்துட்டல்ல. பாலை குடிச்சிட்டியா? ஆஷு, சரி மழை பெய்யும் போது நீ எதுக்கு போய் நினைஞ்ச? விநாயகரே சந்தோஷப்படுவாரு. எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலின்னு சொன்னல, அது மூஷிகராஜன், நம்ம விநாயக பெருமானோட வாகனம். நிஜமாவா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நமக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்க, நம்ம போய் அந்த எலியோட காதல சொல்லணும். அந்த விஷயத்த அந்த எலி விநாயக பெருமான் கிட்ட போய் சொல்லிடும். நிஜமாவா? அந்த எலி கிட்ட போய் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்னா என்ன ஆகும்? அது நேரா போய் விநாயகர் கிட்ட சொல்லி அவரே உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஆனா அது எப்படி நடக்கும்? நான் தான் முடியாம படுத்திருக்கேனே. இந்நேரம் மழையில நீ காப்பாத்தின அந்த எலி விநாயகர் கிட்ட போய், ஹே பிரபு, இன்னைக்கு மழையில இருந்து என்ன ஒரு பையன் காப்பாத்தினாலும் சொல்லி இருக்கோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த எலி இருக்குல்ல, அது முன்னாடி மனுஷனா இருந்துச்சான். அந்த எலியா? அது எலின்னு சொல்லக்கூடாது, மூஷிக்க ராஜன், மூஷிக்க ராஜன். இப்ப நான் அந்த கதையை உனக்கு சொல்றேன். ஒரு பயங்கரமான மனிதன் வாழ்ந்துகிட்டு வந்தானா. Thank you.
உன் தவ வலிமையையும் கண்டு ஆனந்தம் அடைந்திருக்கிறேன். என்ன வேண்டும் கேள். உனக்கு இப்போது என்ன வரம் தேவை? பிரபு, தரிசனம் காண காத்திருந்தேன், அது நிறைவேறிவிட்டது. தாங்கள் தங்களுடைய தரிசனத்தை தந்து என்னுடைய வாழ்வினை புனிதமடைய செய்து விட்டீர்கள். இருப்பினும் என்னுடைய பக்தியினை கண்டு எனக்கு வரமளிக்க விரும்புகிறீர்கள். நான் கேட்கும் வரத்தை தாருங்கள் பிரபு. பூமி, ஆகாயம், பாதாளம், இந்த மூ உலகங்களிலும் நான் தான் சக்திசாலியாக இருக்க வேண்டும். எந்த மனித பிறவியாலும் என்னுடைய உயிர் பறிக்கப்படக்கூடாது. நான் நிகரற்றவனாக இருக்க வேண்டும் பிரபு. மூ உலகங்களும் எனக்கு தலை வணங்க வேண்டும். ததாஸ்து. நீ இப்போது என்னிடம் வேண்டிய வரமானது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் பக்தா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாராயண நாராயண, தாங்கள் ஏன் இப்படி ஒரு காரியம் செய்து விட்டீர்கள்? நாரதரே, தாங்கள் இப்போது என்ன கூறுகிறீர்கள்? தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. தன்னுடைய பக்தன் கடும் தவம் செய்வதை கண்டு கைலாயநாதன் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து விடுகிறார். உடனே அவன் கேட்கும் வரங்களை வாரி வழங்குகிறார். மூ உலகையாளும் அதிகாரத்தை அந்த மூக்ஷிகராஜனுக்கு வழங்கிவிட்டீர்களே பிரபு. அது அவனுடைய பக்திக்கும் அவன் தவ வலிமைக்கும் கிடைத்த பிரசாதமாகும். ஆனால் தாங்கள் கொடுத்த வரமானது மற்ற தேவர்களுக்கும் இதர சாது மகாத்மாக்களுக்கும் சாபமாக மாறிவிட்டது. சாபமா? அண்ட சராசரங்களை காக்கும் ஜகத்பிதா அறியாத விஷயம் இன்று எதுவும் இல்லை. மூக்ஷிகராஜன் அனைவரையும் கைதியாக்கிவிட்டான் தேவனே. மூ உலகங்களிலும் காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்ற ஒளிதான் கேட்கின்றது. இருப்பினும் பட்டு எரிகிறது, காப்பாற்றுங்கள், ஓடுங்கள், 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 காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். Ha-h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 a-
ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमो ब्रह्माय नमः ओम नमो ब्रह्माय नमः ओम शक्तियाय नमः ओम शक्तियाय नमः ஆரதர் யாருன்னு தெரியலையே. இந்த ஆரதர்னா அவரை பத்தி சொல்ற, நம்ம வீட்டுக்கு தபால எடுத்துக்கிட்டு கொரியர்காரன் வரான்ல, அதே மாதிரி நாரதர் எல்லா கடவுளுக்கும் கொரியர் எடுத்துக்கிட்டு போவாரு. இங்க இருக்கிற விஷயத்த அங்க போய் சொல்லுவாரு, அங்க இருக்கிற விஷயத்த இங்க வந்து சொல்லுவாரு. அவரு தானே மூஷிகராஜன் செஞ்ச அராஜகத்தை சிவபெருமான் கிட்ட போய் சொன்னாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் சிவபெருமான் ரொம்ப கோபத்தோட விநாயக பெருமான கூப்பிட்டாரு. இதோடு அந்த அகங்காரனுடைய ஆணவம் அழிய போகிறது. அது எப்படி சாத்தியம் பிரபு? அதை முடிக்கும் வேலையை விநாயகன் பார்த்துக் கொள். விநாயகனா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவன் ஒரு சிறுவன் ஆயிற்று, இது எப்படி சாத்தியம் பிரபு? பார்வதி, உன்னுடைய மனதில் உள்ள பாசத்தால் நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய். ஒன்று தெரியுமா, உன்னுடைய மகன் விநாயகன் சர்வசக்தி படைத்தவன், விக்னங்களை விலக்க வல்லவன். விநாயகா மகனே, விநாயகா விநாயகா மகனே, விநாயகா விநாயகா மகனே, விநாயகா விநாயகா மகனே, விநாயகா. விநாயகா, தேவலோகத்திற்கு உன் உதவி என்று தேவைப்படுகிறது. மூ உலகங்களிலும் நிகரற்றவனாய் விளங்குவாய் என்று நான் மூக்ஷிகராஜனுக்கு வரமளித்தேன். ஆனால் இப்போதோ அவன் ஆணவத்தால் தேவர்களுக்கும் துறவிகளுக்கும் பல இன்னல்களை கொடுத்துக் கொண்டே வருகிறான். அவர்களுக்கு துன்பங்களை விளைவிக்கிறான். நீ அவனை இவ்விடத்திற்கு அழைத்து வர வேண்டும் மகன். அப்படியே ஆகட்டும் பிரபு. நில் விநாயகா. இது நான் உனக்கு அளிக்கும் ஆயுதம். மிக்க நன்றி தந்தையே.
ஆசீர்வாதம் வழங்குங்கள் தாயே. விஜயே பவ. யார் என்னை அழைத்தது? என் பெயரை சொல்லி யார் அழைத்தது? நான் தான். தெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் கடும் தவம் செய்து அவரிடம் இருந்து பெற்ற வரத்தையும் நீ இப்படி வீணாக்கலாமா? இது உனக்கே அழகா இருக்கிறதா? பாலகனே, தர்மங்களை பற்றி எனக்கு நீ கற்றுத்தர தேவையில்லை. நான் யார் என்று உனக்கு தெரியாது. முக்ஷிகராஜனே, ஆணவம் கொண்ட எந்த ஒரு செயலும் அழிவிற்கறிகுறி என்று நீ அறிவாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய அழிவிற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ யார் என்று முதலில் கூறு. நான் பார்வதியின் மைந்தன் கணேசன். இங்கு பார், இங்கிருந்து சென்று விடு. இல்லை என்றால் உன்னையும் இவர்களோடு கட்டி வைத்து விடுவேன். நீயா என்னை கட்டி வைத்து விடுவேன் என்கிறாயா? ஆம். பிரபு, அங்கு பாருங்கள், அந்த துஷ்டன் ஓடி வருகிறான்.
ஜெய் ஸ்ரீ கணேசன் வாழ்க, ஜெய் ஸ்ரீ கணேசன் வாழ்க, ஜெய் கணபதி, ஜெய் ஸ்ரீ கணேசன் வாழ்க, ஜெய் கணபதி, ஜெய் கணபதி, ஜெய் கணபதி, ஜெய் ஜெய். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, உங்களிடம் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். உனக்கு மன்னிப்பா, நீ மன்னிப்பா என்ற வார்த்தைக்கு அருகதையற்றவன். அப்புறம் என்னாச்சு சொல்ற? அப்புறம் விநாயகர் மூஷிகராஜனை தூக்கிக்கிட்டு இமயமலைக்கு போனாரு. விநாயகா, மோக்ஷிகராஜன் எங்கே? பிரபு, நான் தான் மோக்ஷிகராஜன். தயவு செய்து என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள். நாராயண நாராயண பிரபு, உண்மையில் கணேசன் விக்னங்களை அறுப்பவன் தான். நான் புறப்படுகிறேன் பிரபு. நாராயண நாராயண. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா விநாயக பெருமான் ரொம்ப சக்தியானவர். ஆமா, அவரோட சக்திக்கு அளவே கிடையாது. எல்லாரோட கஷ்டங்களையும் விரட்டுறதுனாலதான் விக்ன விநாயகன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது உடனே கிடைச்சிடும். நான் விநாயகரை எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். கங்குதை, அவர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைப்பாரு? இல்ல, நிச்சயமா கிடைப்பாரு. நீங்க அவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட நான் தினமும் கேட்டுகிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட வேண்டிகிட்டு வந்த என்னோட செல்ல குட்டி ஆஷுக்கு உடம்பு சரியில்ல, எங்க விநாயக பெருமானே அவன் ஜுரத்தை போக்கிடுன்னு கேட்டேன். அதே மாதிரி உன் ஜுரத்தையும் போக்கிட்டாரு. கரெக்ட் தான், எனக்கு இப்ப ஜுரம் சுத்தமா இல்ல. நிச்சயமா நான் விநாயக பெருமானை எனக்கு ஃப்ரெண்டா கேக்குவேன். ஆனா அது செய்யணும்னா விநாயக பெருமான நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். எப்படி சொல்ற? விநாயகரோட பண்டிகை நெருங்கிட்டு வந்துட்டு இருக்குல்ல, உடனே நீ டாடி கிட்ட சொல்லி விநாயகர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. அப்ப அவர் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. நிச்சயமா டாடி கிட்ட இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லுவேன். விநாயக பெருமான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாராம். அப்பா, நம்ம விநாயகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? இங்க பாரு, அத பத்தி நாம நாளைக்கு பேசலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நடக்க சான்ஸ். Hey, Ati, what is this? Relax, Adi. Ganguta, you need to tell me. Why are you here? Come on, it's just a story. It's not right, Ati. Come on, Ashu. Go to me. I'm going to go. Okay. Ashu. Go, 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 go. Come on. Ashu. Okay. Ashu, come on. Hey. Come on. Please take him away. Ashu. Now, come on. Give me a smile. Appa-ku good night. Good night. Daddy, good night. Okay. Now, Ashu. பாய், குட் நைட். வெக்கப்பட வேண்டிய விஷயம் இது. மிஸ்டர் ஆதித்யா, உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த பிரான்ச்சோட பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தேன். இதான் நீங்க உங்க பொறுப்பை காட்டுற லட்சணமா? மிஸ்டர் அன்வர், நீங்க சொல்ற அந்த ஃபைல்ல மிஸ்டர் ஆதித்யாவோட கையெழுத்து இருந்ததா? எஸ் சார். எதுக்காக நான் போய் சொல்ல போறேன்? இவர் எங்களோட பிரான்ச் மேனேஜர். இவரோட சிக்னேச்சர் இல்லாம எப்படி ஒரு லோன் பாஸ் ஆகும் நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், மிஸ்டர் அன்வர் இஸ் லைங். நான் அந்த பேப்பர்ஸ் சைன் பண்ணல. இந்த லோன் ஏன் மூலமா சாங்ஷனோ ஆகல? இட்ஸ் அன்பிலீவபிள். அப்போ தன்ராஜுக்கு 5 கோடி எப்படி கிடைச்சது? அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தானே அவர் லோனே கேட்டிருந்தார். சார், இந்த விஷயத்தை பத்தி அன்வர் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன்.
இந்த டீல் சரியா வராதுன்னு எனக்கு தெரியும். இத ஹெட் ஆபீஸ்க்கு கொண்டு போக மாட்டேன்னு சொன்ன. அப்படின்னா இந்த லோன் எப்படி சார் பாஸ் ஆச்சு? உங்க சந்தேகம் என்ன? மிஸ்டர் தன்ராஜ் இந்த விஷயத்துல போர்ஜரி பண்ணி இருப்பார்னு எதிர்பார்க்கறீங்க? எக்ஸாக்ட்லி சார். அப்ப பேப்பர்ஸ்ல போட்டுக்கிறவங்க கையெழுத்து? சார், டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு என்னோட டூப்ளிகேட் சிக்னேச்சர் போட தெரியாதா என்ன? சார் பிளீஸ், என்ன நம்புங்க, நான் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணல, சத்தியமா சொல்றேன். இந்த கேஸ்ல யார நம்பணும்ங்கறத கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். யூ சீ மிஸ்டர் அன்பு, 10 days நான் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள அந்த பேப்பர்ல இருக்கிறது மிஸ்டர் ஆதித்யா கையெழுத்துன்னு நீங்க நிரூபிக்கணும். எஸ் சார். இங்க பாருங்க மிஸ்டர் ஆதித்யா, இந்த என்கொயரி நடந்து முடியற வரைக்கும் நீங்க உங்க பாஸ்போர்ட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு விஷயம் மிஸ்டர் ஆதித்யா, இந்த கேஸ்ல ஒரு தீர்மானம் தெரியற வரைக்கும் நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்ன சரியாயிடுங்கிற ஆர்த்தி? எப்படி சரியாகுங்கிற? உலகத்துல நல்லவங்களே இல்ல, நம்மள மாதிரி நேர்மையா வாழ்றவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. நீங்க குழம்பி போயிருக்கீங்க. என்னைக்கா இருந்தாலும் நேர்மை தான் ஜெயிக்கும். அது மட்டும் இல்ல, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல. ஆண்டவனா? எங்க இருக்க ஆண்டவன்? ஆண்டவன் இருக்கிறது உண்மையா இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஐ டோன்ட் பிலீவ் இன் சச் திங்ஸ் பிளீஸ். அதை நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க தப்பா நினைக்க கூடாது. சொல்லு. அது இன்னும் நாம எவ்வளவு நாளைக்கு ஆபீஸ்க்கு போகாம இருக்க போறோம் தெரியல. சோ ஏன் நாம இந்த வருஷம் விநாயகர் பண்டிகை கொண்டாட கூடாது? அது இல்ல ஆர்த்தி, ஆஷு அதுதான் விரும்புறா. ஆதி, உனக்கும் கங்கு தாய் மந்திரம் ஓதிட்டாளா? இல்ல, கங்கு தாயோட பங்கு எதுவுமே இல்ல ஆதி. என்னமோ தெரியல, அடிக்கடி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, விநாயகர் சிலையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் வரும்னு தோணுது. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். சரி, உன் மனசுக்கு அப்படி தோணுச்சுன்னா நாம விநாயகரை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். ஒருவேளை அவரால் கூட நன்மை ஏற்படலாம்ல. கணபதி நாமம் போற்றுவோம், மங்கள மூர்த்தி வேண்டுவோம், துயரினை துடிப்பவன் கணபதியான், கணபதி நாமம் போற்றுவோம். கங்குத்தாய், இப்ப என்ன பண்ணணும்? ஐயா, நீங்க கொண்டு வந்த இந்த விநாயகரை அங்க வெயிங்க. விநாயகா, எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா? சந்தனமும் குங்குமும் எடுத்து வைங்க. இந்தாங்கம்மா, நீங்க இதை வச்சு ஆர்த்தி எடுங்க. பூ எடுத்து போடுங்கய்யா. கங்குத்தாய், கங்குத்தாய், நான் என்ன பண்ணட்டும்? ஆஷு, நீ பேசாம உட்காந்துகிட்டு வேடிக்கை பாரு.
am Ashu. You know, அப்பா கிட்ட உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னது நான் தான். கணேஷா, எனக்கு ஃப்ரெண்டு யாரும் இல்ல. எங்க தாய் தான் சொன்னாங்க நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவியா. ஃப்ரெண்டாவே இல்ல. கணேஷா, ஏன் எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆக இல்ல. கணேஷா, பிளீஸ் கணேஷா. விநாயகர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னா நாம அவருக்கு சேவை செய்யணும். நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது விநாயகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் போய் சொன்னா கங்கு தாய் ஆஷுக்கு ஏதேதோ சொல்லித்தரான்னு சொல்லி திட்டுவாரு. உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட சொன்னாங்கன்னா உனக்கு தேவையான பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிடுவாரு. கங்கு தாய் என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. கணேஷா யாருக்கும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாரு. எனக்கும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டாரு. எனக்கு எந்த ஃப்ரெண்டும் கிடைக்கல. எனக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்ல. கங்கத்தாய் போய் சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்ல. எனக்கே ஃப்ரெண்டே இல்ல. ஃப்ரெண்ட் இல்ல.
என்ன விஷயம் சொல்லு? ஒண்ணும் இல்ல. அப்போ எதுக்காக என்ன இப்ப கூப்பிட்ட? வருவியா வரமாட்டியான்னு சந்தேகம் வந்துச்சு, அதான் உன்ன கூப்பிட்டேன். வந்துட்டேன் இல்ல, இப்ப நான் போய் ஓய்வெடுக்க போறேன். சரி, நீ போய் ஓய்வெடு. So children, we will multiply 12 into 12 is equal to 144. Naughty boy, What are you doing here? Why you are not in your class? Sir, adu vandu vandu What vandu 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 enna vandu? You have to be in your class this time. Pencil. Pencil? What pencil? What are you talking about? Pencil valiya vandirchu. Pencil. Oh, I'm amused. Pencil came out on its own. Yes sir. நீ சொல்றத நான் நம்புவேன்னு நினைச்சியா? Yes sir. What is sir? Naughty boy, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்காத. இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றியா? என்ன கீழவா கீழவா? யார கீழே வர சொல்ற? You are talking to me? நோவா, நான் ஒருத்தன் தானே இங்க நிக்கிறேன். What கீழவா? Actually, you are talking to me? யார் இருக்காங்க? இது கனவா இல்ல நனவா? சும்மா சொல்ல கூடாது, ரொம்ப நல்லா இருந்தது. அவரை டான்ஸ் ஆட வச்சிட்டியே. ஆஷு, அவரு உன்னோட குரு தானே? ஞாபகம் இருக்கட்டும், குருவோட ஸ்தானம் தான் உலகத்திலேயே எல்லாத்தையும் விட பெருசு. அவரை விட பெரியவர் யாரும் இல்ல. அம்மாவை விடவா? ஆமா, தெய்வத்தை விட குருதான் உயர்ந்தவர். என்னை விட அவர் உயர்ந்தவர்னு வச்சுக்கோ. ஏன், மனிதர்களுக்கு தண்டனையை குருதானே வழங்குறாரு, புரிஞ்சுதா? புரிஞ்சது. அங்க போறடா, ஆஷு வந்துட்டா. வந்துட்டானா? வா, ஒரு கை பார்க்கலாம். ஹே, டிஃபன் பாக்ஸ் கொடு. கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் கொடுத்துடு. சொன்னலே, நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு தண்டனை வாங்கி தர இரு. ஓம் கணா கணபதியே நமஹ. ஓம் கணா கணபதியே நமஹ. ஓம் கணா கணபதியே நமஹ. என்ன வேணும் ஆஷு? அங்க பாரு, மாண்டி என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டான். நான் என்ன பண்றது? உன்னோட சாப்பாடு நீதான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீ ஓரமா உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பியா? நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன் ஆஷு? நான் எப்பவும் உன் கூட துணையா இருப்பேன்னு சொன்னேன்ல. தைரியமா போ. நிஜம்?
சீக்கிரம் தெரியண்டா, எவ்வளவு நேரம் ஆக்குற? ரொம்ப பசிக்குது, சீக்கிரம். இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்னோட டிஃபன் பாக்ஸ் வேணும். தர முடியாது. என்ன பண்ணுவ? தர போறியா இல்லையா? தர முடியாது. என்ன செய்வேன்? நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன். என்னோட டிஃபன் பாக்ஸ் கொடுத்துடு. தர முடியாது. கங்குதாய கூட்டிட்டு வர போறியா? போ, போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா, போ, போய் கூட்டிட்டு வா. கங்குதாய என்ன அடிக்கணுமா? அடி, வாடா, அடி, அடிக்கணும் தோணுதுல? அடி வா, போய் கங்குதாய கூட்டிட்டு வா. வா, அடி வா, அடி வா, அடிக்கணும் தோணுதுல? வா வா, அடிட்டு வா. அடி வா. ஏன் இனிக்கிற? அடிடா வா. உனக்கு தெரியாதா இப்படி கேக்குற? பசிக்குது எனக்கு. எனக்கும் தான் ரொம்ப பசிக்குது. அந்த டப்பால ஏதாவது இருக்கா? இதுல மிச்சம் மீதி கூட எதுவும் இல்ல. சரி, உனக்கு இப்ப சாப்பிட என்ன வேணும் சொல்லு. ஏதாவது வேணும். கொழுக்கட்டை சாப்பிடுறியா? இரு, நான் ஏற்பாடு பண்றேன். இந்தங்க உங்க பிரசாதம், சாமி கிட்ட வச்சிடுங்க. ஒருவேளை விநாயகரே சாப்பிட்டிருப்பாரா? தேவடா, தேவடா. ஆஷு, இப்ப அந்த டப்பால பாரு. இவ்வளவு கொழுக்கட்டையா? சூப்பரா இருக்கு. உனக்கு மாத்தெல்லாம் கூட தெரியுமா? நீ ரொம்ப நல்லவன், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். Oh my god!
இந்த இடத்தை விட்டு போறீங்களா இல்ல இந்த குழந்தையை தூக்கி போட்டுமா? நீங்க மேல போய் அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே. போலீஸ் மேல போனா அந்த குழந்தையை கீழே தூக்கி போட்டுடுவான். ஏய் இன்ஸ்பெக்டர், இப்ப அஞ்சு வரைக்கும் எண்ணுவேன், அப்படியே நீங்க போலன்னா இந்த குழந்தைய இங்க இருந்து தூக்கி போட்டுருவேன். மரியாதையா சொல்ற அந்த குழந்தைய கீழே கூட்டிட்டு வா. இப்ப என்ன பண்றது? ஓம் கண கணபதியே நம்ம, ஓம் கண கணபதியே நம்ம, ஓம் கண கணபதியே நம்ம. என்ன எதுக்கு கூப்பிட்ட? என்ன நடந்துச்சுன்னா உனக்கு தெரியாதா? ரவுடி ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட தூக்கிட்டு பில்டிங் மேல போய் எங்களை பயமூத்துறான். நீ குழந்தைய காப்பாத்திரியா? என்னது? நானா? ஆமா நீதான். எப்படி? எப்படி? ஓஹோ, அந்த போலீஸ் உன்ன மேல அனுப்பி வச்சிருக்காங்களா? அந்த பொண்ண மரியாதையை விட்டுடு. இடையிலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மரியாதையா ஓடி போயிடு, போ. இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, இந்த போலீஸையெல்லாம் பிளீஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க பிளீஸ். திஸ் இஸ் நாட் பாசிபிள். இன்ஸ்பெக்டர், இந்த குழந்தை உங்களுக்கு உயிரோட வேணும்னா மரியாதை இந்த இடத்து விட்டு போயிடுங்க, இல்லன்னா இவளை இங்க இருந்து தூக்கி போட்டுருவேன். ஏய், நீ இன்னும் போகலையா? அந்த பொண்ணை இறக்கி விட்டுடு. விட முடியாது. என்ன செய்வ சொல்லு, என்ன செய்வ? நான் கடைசி தடவையா சொல்றேன், அந்த பொண்ணை விட்டுடு. இவ்வளவு தைரியமா? இவ்வளவு விட்டுட்டு உன்னை தூக்கி போடுறேன், இரு. மேல போல வாங்க. எனக்கு சொல்லாதீங்க, இந்த பையனுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், பாய். ஹலோ, ஓகே, ஐ வில் பி தேர். அட இருங்க, எங்க கிளம்பிட்டீங்க? இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனா? உடனே வாங்கன்னு சொல்லி அங்க இருந்து போன் வந்தது. பிரச்சனை எதுவும் இல்லையே? ஐ ரியலி டோன்ட் நோ. நானும் வரேன். இல்ல 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 இல்ல, நீங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, அது இல்ல, அது ஓகே, போன் பண்ணுங்க. யா, டெஃபினட்லி, ஐ வில் கால் யூ. எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, வீட்டுலதான் விநாயகர் இருக்காருல்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்பினவங்களை என்னைக்கும் விநாயக பெருமான் கைவிட்டதில்ல, அவர் எல்லாரையும் நிச்சயமா காப்பாத்துவாரு. அதெல்லாம் சரியான்வர், உனக்கு என்ன தோணுது? தோன்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் பிளான் படி நடக்கும். நீங்க எதிர்பார்த்ததும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எனக்கு
மேனேஜர் சீட்டும் கிடைக்கும். ஒத்துக்கிறேன் பர், மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். நீ பெரிய புத்திசாலி. என்னாச்சு மிஸ்டர் அன்பர், பேப்பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே. இதோ வந்துட்டே இருக்கேன் சார். என்னாச்சு? ஐல் பி பேக். ஓம் கண கணபதியே நம, ஓம் கண கணபதியே நம, ஓம் கண கணபதியே நம. அட, இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட? எப்ப கூட்டிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, விஷயத்த சொல்லு. எங்க அப்பா போலீஸ். நல்லா தெரியுமே, போலீஸ்காரங்க கூப்பிட்டு இருக்காங்க தானே. உனக்கு எப்படிதான் தெரியும்? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்ப சீக்கிரமா ஏதாவது பண்ணு. என்ன செய்யணும்? என்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது. ஏ, அப்ப என் அப்பாவை யார் காப்பாத்துவா? அவரோட நேர்மை காப்பாத்தும். யாரெல்லாம் இந்த உலகத்துல நேர்மை தவறாம நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன சொல்ற அஷு? பயப்படாத, உங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. ப்ராமிஸ், ப்ராமிஸ். தேங்க்யூ கணேஷா. என்ன? என்னாச்சு? இது எப்படி? அடச்சா, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த அன்வர் வருவானா மாட்டானா? அவன் நிச்சயம் இங்க வந்தே தீருவான். ஆனா அவன் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வருவானா இல்லையான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதோ அன்வர் வந்தாச்சு. மிஸ்டர் அன்வர், நாங்க எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? சாரி சார். ஓகே, அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா? ஆதித்யா கையெழுத்து போட்டார்னு சொன்னீங்களா, அந்த பேப்பர் சார்? அந்த பேப்பர்ஸ் எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க அன்பர்? ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நான் வச்சிருந்த பேப்பர்ஸ் எல்லாம் யாரோ கிழிச்சிட்டாங்க சார். என்ன சார்? நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்ன பாருங்க மிஸ்டர் அன்வர், விளையாடுறீங்களா? இது ஒன்னும் விளையாடுறதுக்கான நேரம் இல்ல சார். இதுக்கு என்ன அர்த்தம்? எங்க நேரத்தை வீணடிக்கணும்னு தான் இதையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? நடந்ததை நான் சொல்றேன். இது எல்லாமே நீங்க போட்ட திட்டம். மிஸ்டர் ஆதித்யாவை நீங்க பழிவாங்க நினைச்சிருக்கீங்க, ஆனா உங்க முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. நவ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சார். நான் இந்த எதுக்காக கவலைப்படாதீங்கம்மா, சார் வந்துருவாரு. எப்ப வருவாரு கங்கதாய்? எவ்வளவு லேட் ஆச்சு, இந்த போன் லைனும் கிடைக்க மாட்டேங்குது. சாராதான் இருப்பாரு நினைக்கிறேன். விநாயக பெருமானே. என்னாச்சு அதி? சொல்லுங்க அதி, கேக்குறல்ல. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அன்வர் என் டூப்ளிகேட் சிக்னேச்சருக்கான பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்தான். ஆனா பேப்பர்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தது. என்னது? அவங்கிட்ட கேட்டதுக்கு எலிதான் இப்படி எல்லாம் கிழிச்சிடுச்சுன்னு சொல்றான். அப்பவே எனக்கு தெரியும் சார், எப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். நல்லாவே தெரியும். எந்த வீட்டுக்குள்ள இந்த விநாயகர் வராரோ அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா சார், அன்னைக்கு ஆஷு தம்பி ஒரு மூஞ்சோரை காப்பாத்துறாருல்ல, அந்த மூஞ்சோரு தான் இன்னைக்கு உங்களை காப்பாத்திருக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? எல்லாத்துக்கும் காரணம் விநாயக பெருமான் தான். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரேஷு சர்வதா. விநாயக்
सब सुखदायक विघ्न विनायक सब सुखदायक गणपति बापा तुम्हें प्रणाम பசங்களோட விளையாட போகலையா? எங்க அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு என் மனசு சொல்லுது. எப்பவுமே சோகமா இருக்காங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? நீ கவலைய விடு, இனிமே உங்க அம்மா என்னைக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க? த்ரீ டேஸா உங்ககிட்ட நானும் ஒரு ஃபைல கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வரவே இல்ல. இது என்ன ஆபீஸா இல்ல மார்க்கெட்டா? வேலை செய்ய வரீங்களா இல்ல லீவ் என்ஜாய் பண்ண வரீங்களா? அது வந்து சாரி சார், இங்க எல்லா ப்ராப்ளமும் ஆர்த்தியாலதான் ஏற்பட்டிருக்கு. வாய் மூடு மேன். செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேல பழி போடுறது உங்களுக்கு வழக்கமா போயிடுச்சு. அந்த ஃபைல ரொம்ப பர்சனலா நான் உங்ககிட்ட கொடுத்தேன். சாரி சார், அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். இங்கே நின்னு ஏன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு போய் தேடுங்க. எஸ் சார். ஒரு ஃபைல கூட உங்களுக்கு ஜாக்கிரதையா பாத்துக்க தெரியல. யாராவது போன் எடுக்கிறாங்களா? ஹலோ ஆர்த்தி. எஸ் சார், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. திரும்பவும் நீ டியூட்டியில ஜாயின் பண்றியா சார்? நானா சார்? நான் வேலையெல்லாம் சரி. ஐம் சாரி ஆர்த்தி, ஆக்சுவலா உன்னை வேலையை விட்டு எடுத்தது பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்றேன். நீ இங்க இல்லாததுனால யாருக்கும் ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியல, பேப்பர் எங்க இருக்குன்னு தெரியல, நிறைய ப்ராப்ளம்ஸ். ஏதோ டியூட்டில ஜாயின் பண்றியா? ஓகே சார், பட் டைமிங்ஸ் தான் கொஞ்சம். என்ன பேசுற ஆர்த்தி? நல்ல ஸ்டாஃப்க்காக டைமிங் அட்ஜஸ்ட் பண்றதுல தப்பே இல்ல. நீ டியூட்டில ஜாயின் பண்ற. ஓகே, எப்ப ஜாயின் பண்ற? விநாயகர் ஊர்வலத்துக்கு அப்புறம் சார். ஓகே, வெல்கம் பேக். பாய். போன்ல யாரு? என்னோட பழைய பாஸ். பாஸா? என்ன சொன்னாரு? என்ன மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லி கேக்குறாரு. Hey, that's great news, Aarti. Isn't it? Actually, Aarti, என்னால எதையும் நம்ப முடியல. எந்த ஒரு வீட்டுல விநாயகரை கொண்டு வந்து வச்சாலும் அந்த வீட்டுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தானா சால்வ் ஆயிடும்ல? You're so right. எனக்கும் அப்படிதான் தோணுது. எல்லா மிராக்கிள்ஸ்க்கும் காரணம் விநாயகர் தான். அந்த ஃபைல எங்க வச்சு? எங்க போச்சு? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அங்கிருந்து கொண்டு வந்து இங்க வச்சு, அப்புறம் இங்கிருந்து எங்க போகும்? ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. எங்க மறைஞ்சிருக்கும்? பரவாயில்ல சார், இந்தாங்க இன்னொன்னு. இதையும் காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. அதாவது
கங்கு தாய் கொஞ்சம் கதவை துறைய. இதோ வந்துட்டேம்மா. லிசன் ஓகேல? நவ இட்ஸ் பெட்டர். ஆஷு வீட்ல இருக்காரா? யாரு ஆஷுவா? எதுக்காக கேக்குறீங்க? என்ன விஷயம் சார்? யாரு? ஐயா போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ்? போலீஸா? என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? ஆஷுங்கிறவர் உங்க பையனா? முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க. பயப்படாதீங்க, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். உங்க பையனாலதான் போலீஸ் ரஞ்சித்ங்கிற அக்யூஸ்ட பிடிச்சிருக்கு. அதனால நம்ம இந்திய அரசாங்கம் ஆஷுவ வீரச்சிறுவன் பட்டத்துக்கு நாமினேட் பண்ணிருக்கு. ரியலி? ஆமா மேடம். ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஆஷுக்கு அந்த பட்டம் கிடைக்க போகுது. இந்தாங்க அதுக்கான லெட்டர். இப்பவே இது ஆஷு கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். நான் போய் வந்துறேன். மெதுவா போ. ஓகே. थैंक यू இன்ஸ்பெக்டர். தேங்க் யூ. ஓகே. ஆஷு உனக்கு வீரச்சிறுவன் பட்டம் கிடைச்சிருக்கு. கதவு தர. யார் கூப்பிடுற ஆஷு? யார் வந்திருக்கா? கங்கு தாய். ஐயோ நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். கங்கு தாய பார்த்தா உனக்கு பயமா? இல்லையே, நான் ஏன் பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கதவு தர. கணேஷா, 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 வீரச்சிறுவன் பரிசு உனக்கு கிடைச்சிருக்கு. கதவு தர. ஆஷு இருக்கு, வாங்க. அது சரி ஆஷு, நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் யாருக்கிட்டயும் பேசல. என்கிட்டயே போய் சொல்ல பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. நான் ஒரு விஷயம் சொன்னா யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது என்னோட ஃப்ரெண்ட் கணேஷா. விநாயக பெருமாளே, அவர் தான் எல்லா இடத்திலயும் வியாபிச்சிருக்காரே. நீ எவ்வளவு பெரிய சாகசம் செஞ்சிருக்க தெரியுமா? வீரச்சிறுவன் பரிசு கிடைக்க போது எனக்கு. வீரச்சிறுவனா? சரி என் கூட வா. எங்க? முதல்ல நீ வா சொல்ற. முதலாளியம்மா, நம்ம ஆஷுக்கு முதல்ல சுத்தி போடணும். ஏற்கனவே பட்டிட போறதுக்கு. இந்த வீட்டுல விநாயகர் வந்தானில இருந்து இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பிராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. பிராப்ளம் சால்வ் இல்ல கங்கு தாய், ப்ராப்ளம் சால்வ். நானும் அதான சொன்னேன். நம்ம பையனை எப்படி பாராட்டுனே தெரியல. ஆமா. கணேஷா, கணேஷா,
கணேஷா கணேஷா அஷு யார்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்க? யார்கிட்டயும் இல்லையே. அஷு பொய் சொல்லாத, நீ பேசினதை நான் கேட்டேனே. நான் தான் சொல்றேன்ல, யார்கிட்டயும் பேசல. ஹலோ ஹலோ அதிதி, ஒரு சின்ன உதவி. நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு லோன் பாஸ் பண்ண சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு ஏஜென்சி கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதெல்லாம் சரி கரண், ஆனா இத பத்தி என்னால அண்ணா கிட்ட பேச முடியாது. ஏன், உங்க அண்ணன் பேங்க் மேனேஜர் தானே, என் ஃபைல் ஈஸியா பாஸ் ஆயிடும், எனக்கு லோனும் கிடைச்சிரும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கரண், நான் சொல்றது உனக்கு புரியல. அவர்கிட்ட இதை சொன்னேன்னா அவர் 1008 கேள்வி கேட்பாரு. அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் என்னால என்ன பதில் சொல்ல முடியும்? சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு? ப்ளீஸ் கரண், ஐ அம் சாரி, என்னால அவர்கிட்ட பேச முடியாது. ப்ளீஸ் அதிதி, எதிர்காலத்தை நல்லா யோசிச்சு பாரு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் கேக்குறேன். கரண், இத பத்தி எல்லாம் இப்போதைக்கு பேசுற? அதிதி, சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா இது வரைக்கும் நான் பாதுகாத்து வச்சுக்கிட்டு வரேன். அதிதி, உண்மை சொல்லலாம், அந்த கிளிப்பிங்ஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க அதிதி. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வெளியே விட்டா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. கரண், எஸ் அதிதி, அது எல்லாத்தையும் நான் எம்எம்எஸ் ஆவும் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு எம்எம்எஸ் உங்க அண்ணன் செல்லுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ. கரண், போது, நிறுத்து. என்ன பேசுற நீ? இப்போ தெரிஞ்சதா பேசுறியா? நல்லா தெரியும் அதிதி, ஆனா இதை தவிர இப்ப எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. அதனால நீயே போய் உங்க அண்ணங்கிட்ட பேசுறதா நல்லது, இல்லன்னா என் மொபைல்ல இருக்க எம்எம்எஸ் எல்லாம் அனாவசியமா வெளியே விட வேண்டியிருக்கோம். நாளைக்கு நாம மீட் பண்ணலாம், ஓகே? வரலன்னு வச்சுக்கோ. கரண், என்ன நீ மிரட்டி பாக்குறியா? அப்படியும் வச்சுக்கலாம் அதிதி. என்ன சாதிதி? அஷு, நான் உன்கிட்ட என்னன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், கரண, என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இது நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? நீ வீணா கவலைப்படாதா தீதி, நான் தான் இருக்கேன்ல. அஷு, உனக்கு ஒன்னும் தெரியாது. அஷு, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். உன்னோட எல்லா பிரச்சனைகளும் அடியோட போயிடு. ஜஸ்ட் ப்ரே டு லார்ட் கணேஷா. அஷு, கரண், என்னை எதுக்காக இங்க வர சொன்ன? நான் சொன்ன விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட பேசினியா இல்லையா? நீ கேட்ட கேள்விக்கு பதிலா நான் நேத்தே உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்படின்னா ஓகே, உன்னோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புற தவிர எனக்கு வேற வழி இல்லைங்கறத நீயும் நல்லா தெரிஞ்சுக்கோ. கரண், உனக்கு மூளை குழம்பிடுச்சா? பணத்து மேல இப்ப எனக்கு ஆசை வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எனக்கு லோன் வாங்கி தரதுல உனக்கு இஷ்டம் இல்ல? ஓகே, உன்னோட எம்எம்எஸ் அனுப்பி நான் பணம் சம்பாதிச்சு காட்டுறேன் பாரு. கரண், அந்த அளவுக்கு நீ கீழ்த்தரமானவனா? கரண், நீ இப்படிப்பட்டவன் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட பழகி இருக்கவே மாட்டேன். கரண், நான் உன் மேல அன்பு வச்சு, ஆனா நீ எப்படி நடந்து? வியாபாரம் தான், வியாபாரம் செய்யற நினைக்கிறல்ல. This is life, baby. Be practical. நானும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ல, நிறைய அனுபவிக்கணும். நான் நினைச்சதெல்லாம் என் வாழ்க்கையில கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கிறதுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன். பிளீஸ், என் வாழ்க்கையை கிடைச்சது. கரண், நான் உன்னை கும்பிட்டு கேட்கிறேன். அதுக்கப்புறம் என்னால யார் மூஞ்சிலையும் முழிக்க முடியாது. கரண், பணத்துக்காக நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. கரண், சாரி அதிதி, எந்த சக்தியாலும் இதை தடுக்க முடியாது. உன்னோட எம்எம்எஸ் நான் அனுப்பிட்டேன். ஹலோ, ஹே கரண்,
என்ன அனுப்பி வச்சிருக்க? விநாயகர் பக்தனா மாறிட்டியா? ஏய் நீயா, எப்படி இங்க வந்த? இனிமே நீ அதிதி மேல கை வச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், நீ காப்பாத்த போறியா? ஆமா, எங்க அத்தைய நான் தான் காப்பாத்த போறேன். முதல்ல இந்த அடிக்கு பதில் சொல்டா. எங்க போனோம்? நடக்க போற இந்த போட்டிகளை யார் தீபாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். லைன்ல நிக்கிறது சந்தீப், தீபா, அனில், ராகுல் அண்ட் மோண்டி. இது ஒரே தாரமாக போகுது. எல்லாரும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆஷு முன்னிலையில இருக்காரு. தீபா, அனில் ரெண்டு பேரும் கூடவே ஓடுறாங்க. மோண்டி கொஞ்சம் பின்தங்கி இருக்காரு. ஒவ்வொருத்தரும் முழு திறமையை வெளிப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஆஷு பின் பண்ணுவார நம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த ஆஷு பே கீழே விழுந்து கிடக்கிறாரு. மெதுவா எழுதுக்க முயற்சி பண்றாரு. முயற்சி பண்றாரு. ஆஷு எந்திரிக்க போறாரு. எந்திரிச்சு நின்றுட்டாரு. மொத்த பலத்தையும் கால்களுக்கு கொடுத்து வேகமா போய்கிட்டு இருக்காரு. ஆஷுவோட வேகத்தில் ஆனால் பறக்குது. வேகமா போய்கிட்டு இருக்கிற ஆஷு போறாரு.
ட்ராஃபி உனக்கு தான். டாடி ஏதோ நிக்கிறார் போ. நீங்க வீட்டுல விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருங்க சொன்ன. இப்ப நானும் ஆஷுவும் டாபியோட அங்க போக போறோம். நானும் இப்ப அதான் சொன்னேன். நீ போகாத கணேஷா, என்ன தனியா விட்டுட்டு போகாத. நான் நிச்சயமா போய்தான் ஆகணும் ஆஷு. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. உனக்குமா? ஆமா பார்வதி அம்மா. நாளைக்கு என்ன கூட்டிட்டு போக அவங்க வருவாங்க. நான் போய்தான் ஆகணும் ஆஷு. கணேஷா உனக்கு நல்லா தெரியும்ல, எனக்கு ஃப்ரெண்டுன்னு வேற யாரும் இல்ல. நீ என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த மாட்டை திரும்பவும் என்ன அடிப்பான். யாரும் உன்னை இனிமே அடிக்க மாட்டாங்க ஆஷு. யாரும் உன் கூட சண்டையும் போட மாட்டாங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன், எல்லாரும் உன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்லை. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். நீ மட்டும் தான் வேணும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன்னு நீ அப்ப என்கிட்ட சொன்ன. ஒரு ஃப்ரெண்ட தவிக்க விட்டுட்டு நீ போறது சரியா சொல்லு ஆஷு. நான் எப்போ உனக்கு துணையா கூடவே இருப்பேன். எப்பெல்லாம் உனக்கு என் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நீ இதை போட்டுக்கோ, நான் கூடவே இருப்பேன். வேண்டாம் கணேஷா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீ எப்பவும் இருக்கிற மாதிரி என் கூடவே இருந்துட. ஆஷு நான் இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, நான் போய்தான் ஆகணும். பிளீஸ் கணேஷா, பிளீஸ் என்ன விட்டுட்டு போகாத. இங்கேயே இருந்துடு, என்ன விட்டுட்டு போகாத கணேஷா. கணேஷா ஆஷு. கணேஷா 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 கணேஷா. ஆஷு என்ன ஆஷு? ஆஷு என்ன ஆஷு? மம்மி கணேஷா என்ன விட்டுட்டு போறாரு. ப்ளீஸ் அவர போகண்டான்னு சொன்னாரு. கணேஷா எங்கேயும் போல, இங்கதான் இருக்காரு. இல்ல மம்மி, அவரே வந்து சொன்னாரு இங்க இருந்து போறேன்னு. ஆஷு விநாயகர் இங்கதானே இருக்காரு, நீ பாரு. அவர் உண்மையான கணேஷன் இல்லப்பா. உண்மையானது இல்லையா? இல்ல, நம்ம வீட்டுல உண்மையான கணேஷனும் இருக்காரு. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் அவர் தான் சால்வ் பண்ணாரு. அவர் என் கூட விளையாடினாரு, அவர் என் கூட பேசினாரு, அவர் என் கூட ஸ்கூலுக்கு கூட வந்தாரு. ஆனா இப்ப அவர் என்ன விட்டுட்டு போறேங்கிறாரு. பிளீஸ் மம்மி அவரை போறேன்னா சொல்லுங்க. பாரு, நீ சொல்ற அந்த உண்மையான கணேஷர் எங்க? ஏன் இங்க யாருக்கும் தெரியல? அவர் இங்கதான் இருக்காரு. நான் அவரை கூப்பிடுறேன்.
நீ எப்படி அவரை கூப்பிடுவ ஆஷு? நான் தான் சொல்றேன்ல ஆஷு. ஓம் கண கணபதியே நம, ஓம் கண கணபதியே நம, ஓம் கண கணபதியே நம. ஆஷு கணேஷா, நீங்க தான் இருக்க. ஆனா அவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு தடவை இவங்களுக்கு நீ காட்சி கொடு பிளீஸ். முடியாது ஆஷு, நான் அப்படி எல்லாம் வர முடியாது. ஏன் வர முடியாது? ஒரே ஒரு தடவை எனக்காக அவங்க முன்னாடி காட்சி கொடு. சரி ஆஷு, நீ இவ்வளவு தூரம் ஆசைப்படுறா நான் நிச்சயமா வரேன். பாரு
देव जय मंगल मूर्ति हो श्री मंगल मूर्ति दर्शन मात्र मन कामना पूर्ति जय देव जय देव जय देव जय देव जय मंगल मूर्ति हो श्री मंगल मूर्ति दर्शन मात्र मन कामना पूर्ति जय देव जय देव सिंदूर लाल चढ़ायो अपने ही मन का सुंदर लाल विराज सुत गौरी शिव का हाथ में है गुड़ लड्डू प्रभु गजानन के महिमा कहूँ तो कैसे झुकाऊँ सिर पद में जय देव जय देव तुझमें उजाला लंबोदर पीतांबर तेरा क्या कहना सरल सुंड वक्र तुंड त्रिनेना जय देव सिंदूर रंजित हर रंग सुंदर मोतियन का माला चमके गले पर हर गुण संपन्न हो गौरी नंदन तुझको भाए कुमकुम केसर चंदन जय देव நீ அப்படி எல்லாம் ஓடக்கூடாது இங்கேயே நின்னுகிட்டு பாக்கணும் என்ன அஷு அழுக கூடாதுப்பா நான் பாத்துக்கிறேமா நீங்க வீட்டுக்கு போங்க நான் கூட்டிக்கிட்டு வர கங்கு தாய் கணேசன விட்டு போயிட்டாரா எங்க பாராஷு அழுவ கூடாது அடுத்த வருஷம் கணேஷா உன் கூட விளையாடி வருவாரு நிஜமாவா நிஜமா ஆனா இப்பவே ஒரு விஷயத்த சொல்லிடுற அவர் அழுது நம்ம வழி அனுப்பி வைக்க கூடாது எப்போ சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வைக்கணும் तेरा मोशक
वाहन है, हाल चंद्र है तेरा गज का आनंद है। हो जाओ तुम प्रसन्न, मिट जाए दुख तुरंत, हे गणेशा हे गणेशा। हो जाओ तुम प्रसन्न, मिट जाए दुख तुरंत, हे गणेशा हे गणेशा। सुनते शशिदंतस्य कपिलो गज कर्णतः, लंबोदरस्य विकटो विघ्ननाशो विनायकः। धूम्रकेतुर्गणाध्यक्षो भालचंद्रो गजाननः। द्वादशैकानि नामानि यः पठेत् शृणुयादपि। मोहनी मूरत तेरी कितनी प्यारी है, मन में बसा है रूप तेरी बलिहार। तेरी कितनी प्यारी है, मन में बसा है रूप तेरी बलिहारी है। रिद्धि सिद्धि मिले करे जो सेवा, सब देवों के हो रक्षक हो तुम एक दंत लंबोदर हे। महिमा तेरी है अनंत मनोहर हे। ओ, 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 रक्षक हो तुम एक दंत लंबोदर हे। महिमा तेरी है अनंत मनोहर हे। स्तुति करे जो मन से तेरी, चमत्कार करे